ஸோ வணக்கம் நண்பா, வெல்கம் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் கேட்டிங்கன்னா, அதாவது இந்த உலகத்தோட தி வேர்ல்டு பிக்கஸ்ட் மிஸ்ட்ரியான பிரமிட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நாம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே மிஸ்ட்ரியாக தான் இருக்கும். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பிரமிட்ஸ் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்போம். ஒரு சில பேர் நேரிலே பார்த்துருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து படத்தில் மூவிஸில் அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த பிரமிடை யார் கட்டினா, ஏன் அந்த எகிப்த் மக்கள்கள் வந்து அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் ஆஃப் பில்டிங்கை, இந்த வேர்ல்டு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் எங்கேயுமே இல்லாத ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து ஏன் கட்டினாங்க. ஸோ அந்த பிரமிட்ஸ்குள்ளே இருக்க என்ன இருக்குங்கிறத இன்னும் அந்த மர்ம முடிச்சுக்கள் நம்மளால் அழுக்க முடியல ஏன் அப்படின்றதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்காமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை பற்றி நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ என்றில் நம்மளால் முடிஞ்ச ஒரு சில மர்மங்களை முடித்து அவுக்க பார்க்கலாம். ஸோ மொதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரமிட்ஸ் கத்தி எத்தனை வருஷம் ஆச்சு, அது எத்தனை வயசு ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரமிட்ஸ் கத்தி கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக தெரியல, பட் அப்ராக்சிமேட்டாக 4500 வருஷம் ஆச்சு. ஸோ 4500 வருஷம் ஆச்சுன்னா எத்தனை வயசு, 4500 வருஷம்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்படி சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன விதம் கேட்டிங்கன்னா, எகிப்தில் மொத்தமாக 3 பிரமிட்ஸ் இருக்குது, நிறைய பிரமிட்ஸ் இருக்குது, மெயினாக 3. ஸோ அந்த 3ல நடுவில் இருக்கிறது தான் அந்த கிரேட் பிரமிட் கீசா. ஸோ அதை சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரமிட் வெளியேருந்து பார்க்கும் போது பால் அணிஞ்சு அங்கே இங்கேயும் ஹோல்ஸாக ஒரு மாதிரி இருக்குது, இதில் பில்டிங்காக ஹோல்ஸும் சொல்லுவாங்க. ஸோ அதே நீங்கள் 4500 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, லைம் ஸ்டோன் இருக்கு இல்லையா, லைம் ஸ்டோன் வச்சு நல்லா பூசி பாலிஷ் பண்ணி வச்சுருப்பாங்களாம். ஸோ அதை எதெல்லாம் கேட்டிங்கன்னா, சன்லைட் பட்டால் அது அப்புறம் ரிஃப்ளெக்ட் ஆகுமா, அதனால் நம்ம கண்ணு பார்த்தோம்னா ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது, நம்ம கண்ணு வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணாது. ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து உங்கள் கண் வங்கியே இருக்கும். ஸோ அதாவது நல்லா வெளிச்சிட்டு பார்த்தா கண் எப்படி இருக்குமோ அந்த அப்படி இருக்குமா. ஸோ அதுக்கப்புறம் காலை கடக்க அது நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணதுனால, அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு எர்த்குவேக் வந்ததுனால கூட 1x1 அது கழண்டு விழுந்திருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மழை வெயில் அந்த மாதிரி இருக்கனா 1x1 கழண்டு விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த மாதிரி அதாவது பிரமிடை நம்மளால் இப்போ கட்ட முடியுமா, நம்மள்ட்ட அட்வான்ஸ் டெக்னிக் பில்டிங் டெக்னாலஜி வச்சு இப்போ நம்மளால் அந்த பிரமிடை கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடியாது. ஸோ அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, 4500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அந்த பிரமிடை இப்போ நம்மக்கிட்ட இருக்க அட்வான்ஸ் பில்டிங் டெக்னாலஜி வச்சு கட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி 4500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு பில்டிங் அதாவது ஸ்ட்ரக்சரை இப்போ கட்ட முடியாதப்போ அப்போது எப்படி கட்டியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போது இந்த மாதிரி டெக்னாலஜியோ எக்யூப்மெண்ட்ஸோ கிடையாது, ஃபுல் ஆஃப் ஹியூமன் எபிலிட்டியை வச்சே கட்டியிருக்காங்கன்னு சொல்ல முறை ரொம்ப மிஸ்டேக்காக தான் இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பிரமிடு கட்ட எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை பேர் ஒட்டு மொத்தமாக டெய்லியும் வேலை செஞ்சு எத்தனை வருஷமாக கட்டி முடித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக 20,000 வரைக்கும் ஊழியர்கள் வேலை செஞ்சுருக்காங்க. அதாவது 20,000 பேர் வேலை செஞ்சு டெய்லியும் வேலை செஞ்சு 20 வருஷம் கழித்து தான் இந்த பிரமிடு கட்ட முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு எத்தனை, அதாவது 20 வருஷங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதாவது 20,000 to 30,000 பேருங்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ பேர் சேர்ந்து கட்டி தான் 20 வருஷம் கழிச்சு தான் முடிக்க முடிஞ்சுது. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது பிரமிட் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரு, இது கட்ட 20 வருஷம் ஆச்சு அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னால், ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க ஏர் கண்டிஷனர் ஏர் கூலிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரே செல்சியஸில் கண்டினியூ பண்ணாது, ஒரு சில டைம் இறங்கும் ஏறும் அந்த மாதிரி பண்ண முறை. வெறும் கன்ஸ்ட்ரக்டிங் மெத்தடை வச்சு பிரமிடுக்குள்ளே 20 degrees செல்சியஸ்லேயே ஃபாலோ ஆகும். அதுவும் இல்லாமல் வெயில் காலத்துலேயும் சரி மழை காலத்துலேயும் சரி 20 degrees செல்சியஸ்லேயே அது ஃபாலோ ஆகும்னு சொல்கிறது ரொம்பவே மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரமிட் எதற்கு கட்டினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எகிப்தோட கலாச்சாரத்தால் உருவாக்கப்பட்டது தான் பிரமிடுன்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஸோ அது ஏன்னு கேட்டிங்கன்னா, எகிப்தில் யாராவது மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து அவங்க அதாவது அங்கே வந்து இறப்புக்கு
முன் இறப்புக்கு பின் வாழ்க்கை அதாவது டெத் ஆஃப்டர் லைஃப்னு ரொம்ப உறுதியாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எகிப்தில் யாராவது மறந்தடிச்சிட்டாங்கன்னா அவங்க புதைக்கும் போற அவங்களுக்கு தேவையான வைரம், வைரூரியம், தங்கம், பீர் இந்த மாதிரி நிறையா அத்தியாவசிய தேவையான பொருட்களை வச்சு மூடிடுவாங்களாம். ஸோ ஏழை இறந்தாங்கன்னா அவனுக்கு தகுந்த அளவு வச்சு மூடிடுவாங்களாம். ஸோ அப்படி மூடும் போற பணக்காரங்க கோடீஸ்வரர் யாராச்சும் இறந்தாங்கன்னா அவங்கள புதைச்சிட்டு போனதுக்கப்புறம் அந்த காலத்தில் திருட்டு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அவங்களால் திருடங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை புதைச்சிட்டு போனதுக்கப்புறம் அவங்க புதைச்சி அதில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதை பார்த்துக்கிட்டே இந்த பொதுமக்கள் வந்து தாங்க முடியாமல் யாராச்சும் பண்ணியாகணும்ட்டு ஒவ்வொருத்தரும் மரணம் வரைக்கும் போற ஒவ்வொருத்தரும் புதைக்க புதைக்க ஒவ்வொரு கற்களும் அடுக்கிட்டே வந்த முற தோண்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதாவது கண்ணி வாங்க தான் பிரமிட் உருவாச்சு அதுமாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரை பிரமிடோட ஸ்ட்ரக்சர் யார் கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிங், ஸோ அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா கிங் நெஃப்ரோ அப்படின்னு சொல்கிற கிங், அதாவது அந்த காலத்தில் கிங்கு வந்து இறக்குறது மரணம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பிறக்கிறதுக்கு ஒரு பெரிய பில்டிங் கட்டி அதுக்குள்ளே சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதனால் கிங் நெஃப்ரோ என்ன பண்ணாருன்னா அவர் வந்து அவர் மரணடைக்கு முன்னாடியே கட்ட ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு ஒரு பிரமிட் கட்ட ஆரம்பிக்கிறாரு, ஸோ அது வந்து சரியாக முடியல. செகண்டு ஒரு பிரமிட் கட்டுறாரு, அது சரி வரல. ஸோ மூணாவதாக ஒரு பிரமிட் கட்டுறாரு, அது கட்டி முடித்தார். ஸோ கட்டி முடிச்சது நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரமிட் அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த காலத்தில் அதான் வேர்ல்டு ரெக்கார்டில் இருந்துச்சு பிரமிடா, மிகப்பெரிய இது வேர்ல்டு கிரேட் பிரமிடாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வழியில் வந்த அவர் மகன் வந்து என்ன பண்ணார்னா கிங் ரெஃபோ வந்து என்ன பண்ணார்னா, ஸோ எங்கள் அப்பா விட நான் பெரிய இதாக பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அவரை விட பெருசாக கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவரோட பெரிய பிரமிட் கட்டி முடிக்கிறாரு, அவரோட பெரிய பிரமிட் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் 4500 வருஷமாக அதுதான் நீ வேர்ல்டு கிரேட் பிரமிடாக இருக்குது. அதுக்கப்புறம் அதோட பெரிய பில்டிங் யாரும் கட்டலை. ஸோ அதாவது என்னென்னா 4500 வருஷம் கழித்து இப்போ கூட யாருனாலையும் அந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்ட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி 4500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அந்த பில்டிங்கை இன்னும் நம்ம டெக்னாலஜியில் கட்ட முடியலன்னு சொல்ல முறை கொஞ்சம் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஸோ அடுத்த கடைசி விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரமிடுக்குள்ளே நம்ம ரிசர்ச்சர்ஸ் ரீசெண்டாக கண்டுபிடிச்சது என்னென்னு பிரமிடுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஹால் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஹால் பேர் தி கிரேட் கீசா சொல்கிறாங்க, தி கிரேட் கேலரின்னு சொல்கிறாங்க. தி கிராண்ட் கேலரின்னு சொல்கிற அந்த ஹால் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சரில் ஒரு வடிவத்தில் தங்கலாக வச்சு ஒரு பெரிய ஹாலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹால் பேர் தி கிராண்ட் கேலரின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஹால் வந்து பிரமிடுக்குள்ளே இருக்கிறதுங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. அது ஏன் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா பிரமிடுக்குள்ளே கொடுத்துருக்குற வழி ஸ்ட்ரக்சர் ஆஃப் வழியில் மட்டும்தான் நம்மளால் போக முடியும். ஸோ ரிசர்ச் என்ன நினச்சாங்கன்னா நம்மளாக ஒரு பாதையை கிரியேட் பண்ண போகிற பிரமிட் மொத்தமாக கலைஞ்சுங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க, கைவிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே நிறைய ஹோல்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு எதுக்கு இருக்குன்னு கூட தெரியாது நம்மள்ட்ட இப்போ. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண ரிசர்ச்சர்ஸ் ரோபோட்டை வச்சு தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த விஷயம் முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ எண்டு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வெள்ளை கிளிக் பண்ணி மூணாவது ஆளுநர் சொல்லி பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நம்ம டெய்லி போகிற வீடியோஸ் நம்ம நோட்டு தான் சேரும். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லியோ மிஸ்டீஸான வீடியோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா.